அமெரிக்கத்தில் ஒவ்வொரு முறையும் வீட்டிலிருந்து புறப்படும் போது வாகனத்தை ஒரு முறை பரிசோதித்து பயன்படுத்த வேண்டியதன் முக்கியத்துவத்தை வாகன ஓட்டிகளுக்கு வலியுறுத்தும் விதமாக அபுதாபி காவல்துறையானது தேர்ந்து போன டயர்களுடன் வாகனத்தை ஓட்டுவதால் ஏற்படும் ஆபத்துக்களை காட்டும் அதிர்ச்சி ஊட்டும் வீடியோ ஒன்றை பகிர்ந்துள்ளது அபுதாபி காவல்துறை பகிர்ந்துள்ள வீடியோ காட்சிகளில் வெள்ளை நிற சீடன் வகை காரின் பின்புற டயர்களில் ஒன்று வெடித்ததில் சாலையின் இடது பக்கத்தில் உள்ள கான்கிரீட் தடையில் கார் மோதி விபத்துக்குள்ளானதை காணலாம் இப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் ஐந்து வழி சாலையின் குறுக்கே சென்று வலதுபுறத்தில் உள்ள வேலியில் மோதியதையும் வீடியோவில் காண முடிகிறது வீடியோ காட்சிகளின்படி அந்த சாலையில் சென்று கொண்டிருந்த மற்ற எந்த வாகனங்களுக்கும் பெரிய விபத்துக்கள் ஆனால் கார் தடையின் மீது மோதிய அதே சமயத்தில் ஒரு பள்ளி பேருந்து உட்பட பத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று கொண்டிருந்தது இது எளிதில் பயங்கரமான பல வாகன விபத்தாக மாறியிருக்கும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள் ஆகவே கோடை வெப்பம் உச்சத்தை தொடும்போது வாகன ஓட்டிகள் தங்களின் டயர் நிலைமையை எப்போதும் பரிசோதிக்க வேண்டியதன் அவசியத்தை வீடியோ காட்சிகள் மூலம் காவல்துறையானது நினைவூட்டியுள்ளது அது மட்டுமின்றி பழுதடைந்த அல்லது தேய்ந்து போன டயர்களுடன் வாகனத்தை ஓட்டினால் ஐநூறு திராம்ஸ் அபராதம் மற்றும் நான்கு கருப்பு புள்ளிகள் விதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது மேலும் ஒரு வாரத்திற்கு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என காவல்துறை கூறியுள்ளது எனவே வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களின் திறன் தாங்கக்கூடிய வெப்பநிலை மற்றும் அவை நீண்ட நேர சாலை பயணங்களுக்கு ஏற்றதா என்பதை பரிசோதித்துவிட்டு புறப்படுவது தன் நலன் மற்றும் பிறர் நலனுக்கு பாதுகாப்பானதாகும் என காவல்துறை கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க